லஞ்ச் சாப்பிட்டதும் தூக்கம் வர்றது ஒரு யூனிவர்சலான ஒரு ப்ராப்ளம். அதுவும் காலேஜ்ல ஆஃபீஸ்ல ஸ்கூல்லன்னு வந்துச்சுன்னா சுத்தம் தூங்க கூட முடியாது. அந்த தூக்கம் வராம இருக்க சில டிப்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஏண்டு வரைக்கும் பாருங்க. நீங்க சாப்பிட்டதும் ஒரு பிரிஸ்கான வாக் போங்க, இல்லைனா ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குங்க. இது உங்களோட எனர்ஜி லெவலை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்க ஒரு மின்ட் சுவிங்கம் வந்து வாயில போட்டு நல்லா மென்னுட்டே இருங்க. இல்ல உங்களுக்கு சம்திங் நேச்சுரலி போகணும்னா சோம்பு எடுத்து உங்க வாயில போட்டு நல்லா சீவ் பண்ணுங்க. ஆக்சுவலி தீம் என்னன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீவ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு தூக்கம் வராது. நிறைய நிறைய தண்ணி குடிங்க. அதுவும் உங்களுக்கு எப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்ப நீங்க ஒரு சில தண்ணி குடிச்சு பாருங்க, டக்குன்னு தூக்கம் போயிடும். உங்களோட லஞ்ச் டைம்ல நீங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அதுவும் கம்மியான போர்ஷனா சாப்பிட்டுட்டு வாங்க. நமக்கு லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதனால தூக்கம் வருதுன்னா, நம்ம பாடியில பேங்க்ரியாஸ் வந்து பிளட் சுகர் லெவல ரெகுலேட் பண்றதுக்காக இன்சுலினை சுரக்கும். இப்போ நம்ம இதே ஹெவி மீல் சாப்பிட்டோம்னா அதிகமா இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதிகமா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஸ்லீப் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்லீப் ஹார்மோன் நம்ம பிரெயின்ல இருக்கிற செராட்டோனின் அண்ட் மெலாட்டோனினா கன்வெர்ட் ஆகி தூக்கம் தான் வரும். அண்ட் நம்ம பாடியுமே ரொம்பவுமே லேசி ஆயிடும். ஸோ நான் மேல சொன்னது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.